Hey guys, welcome to Rolex Mommy. To Great Krishalan Magic Show. This is our first vlog. In this video, I am going to show you what I am doing. We are going to celebration. Now, I am going to Amma. இப்போ வந்து நம்ம ரெடி ஆயிட்டு கோலம் போட்டு ஓணம் ஆஹா 30 வருஷத்துக்கு முன்னால கல்யாணம் ஆக வேண்டியவ இன்னும் கோலம் போட்டுக்கிட்டு இருக்கா. ஸ்பெஷல் ஒரு ஸ்வீட் ஒன்னு பண்ண போறோம். சோ அத தான் இந்த வீடியோ ஃபுல்லா பார்க்க போறோம். தொடர்ந்து பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். ஃபர்ஸ்ட் இப்போ நானு அம்மா ரெடியாக போறோம். நாங்க ரெண்டு பேரும் மட்டும் இல்ல, ஒரு சாரும் ரெடியாக போறாரு. இவர்தான் அந்த சார். இன்னைக்கு இவரும் தான் ஓணம் கெட்டப்ல இருக்க போறாரு. Enda mother tongue Malayalam, enda state Kerala, enda Chief Minister E.K. Naira, enda Adam Jandai, enda Adam Kadagiri. Takita takatimi, takita takatimi. Banana ammavu ready anta paathirpeenga. Aduthu vende nama pookolam poda polam. So idudanga vaangina poovu pookolam podradhukaga nethu night e vandittu poi vaangi vachaachu but vaanga pona edathila na edirpaatha mari poove illa ellame romba vaadi poi apdi da irundhudu so adile thedi kandupidichu konja poo mottu da vaangittu varam mudinjudhu idu vende pathina jaadi poo naane kattinadhu nalla irukla adutha amma pathina poo romba kammiya irukku so tulasi chedi veetla irukku adile irund paristu vende adha vechi edha decorate panuvom solittu tulasiya parikka poitaanga naanum pinnadiye poiten இது வந்து நம்ம செடி தாங்க. இதுல இருந்து அம்மா துளசி பறிச்சிட்டு இருக்காங்க. இது வந்துட்டு கருவேப்பிலை செடி. அது வந்துட்டு ஜாதிப்பூ செடி. இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்துட்டு இருக்கு. இதுக்கு அப்புறம் நிறைய செடி இருக்கு. இதெல்லாம் நம்ம தனியா ஒரு வீடியோல பார்க்கலாம். அம்மா வந்து துளசி பறிச்சிட்டாங்க. வெயில பாத்தீங்க 10 தான் ஆகுது, ஆனா மண்டையை பொளக்குது. அடுத்து வந்து அம்மா குத்துவிளக்க நல்லா கழுவி தொடச்சிட்டு அதுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சிட்டு பூவும் வச்சிட்டு அதை வெளியில எடுத்து வந்து வச்சிட்டாங்க. அடுத்து வந்து அம்மா விளக்கு ஏத்திட்டு இருந்தாங்க. ஆனா காத்து பயங்கரமா அடிச்சனால விளக்கே ஏத்த முடியல. நாங்களே எப்படி எப்படியோ கை அப்படி மரிச்சு ஒரு வழியா விளக்கு ஏத்திட்டோம். பட் அதுவுமே வந்துட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு மேல ஏரியல. காத்து வந்து அமத்தி விட்டுருச்சு. அடுத்து வந்து நான் பூ வச்சு டெக்கரேஷன் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு என்னன்னா நான் வந்து நிறைய கலர் பூவா வாங்கி டெக்கரேஷன் பண்ண ஒரு ஆசை. பூவே கிடைக்கல, கொஞ்சம் பூ தான் இருந்தது. அதனால எனக்கு எப்படி அரேஞ்ச் பண்ணணும்னு தெரியாம நான் பாட்டு குண்டக மண்டகன்னு அரேஞ்ச் பண்ணிட்டு இருந்தேன். எங்க அம்மா பொத்தி பொத்தி வளர்த்த புள்ள மேகல, அதனால அதுக்கு வெக்க விட்டு போகல. நான் பூ வைக்கிற அழகை பார்த்துட்டு நீ பூ வச்சதெல்லாம் போதும் கொண்டா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா வாங்கி வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பார்த்தீங்களா எவ்வளோ சீரியஸாக பூவை அரேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு. அட யாரா இந்த பையன் பார்க்குறீங்களா? நான் காமிச்சல ஒரு சாரு, அந்த சாரு தாங்க இந்த சாரு. இவ்வளோ நேரம் தூங்கிட்டு இருந்தாரு, இப்போ தான் எந்திரிச்சாரு. இவருக்கும் வேஸ்ட் ஷர்ட்டெல்லாம் போட்டு விட்டுட்டு வெளியே கூட்டிகிட்டு வந்தேன். அப்புறம் சார் அங்கே இருக்க பூவெல்லாம் எடுத்து விளாண்டுட்டு இருந்தாரு. அப்புறம் விளக்கவே சுற்றி வந்து அதை போய் தொட்டு வேற பார்த்துட்டு கிடந்தாரு. இப்போ வந்து நம்ம பூக்கோலம் போட்டு முடிச்சாச்சு. ரொம்ப பசிக்குது, அதனால கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம பாயச வீடியோ. எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு பார்க்கலாம். அம்மா வந்துட்டு சாம்பாரும் கேரட் பொரியலும் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை தம்பிக்கு ஊட்டி விட்டுட்டே நானும் சாப்பிட்டு முடிச்சிட்டேன். இப்போ நாங்கள் சாப்பிட்டாச்சு. இப்போ அடுத்து என்ன பண்ண போறோம்னா பாசிப்பருப்பு பாயசம் பண்ண போறோம். பண்ணலாமாம்மா? பண்ணலாம்ப்பா, வாங்க பார்க்கலாம். பாசிப்பருப்பு பாயசம் பண்ணுறதுக்கு ஒரு தேங்காவை இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு அதை நல்லா அரைச்சிட்டாங்க. அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு மறுபடியும் அரைச்சிட்டு அதை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துட்டாங்க. பால் வந்துட்டு ஒரு கப்புக்கு நல்லா திக்கான பாலாக இருக்கணும். அடுத்து ஒரு பேனில் அரைக்கப் அளவுக்கு பாசிப்பருப்பை சேர்த்துட்டு லைட்டாக ரோஸ்ட் பண்ணிட்டாங்க. இது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜவ்வரிசியும் சேர்த்துட்டு ரோஸ்ட் பண்ணிட்டாங்க. ரோஸ்டான பாசிப்பருப்பை ஒரு குக்கரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணி வேக விட்டுட்டாங்க. அடுத்து ஒரு பேனில் ஒரு கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு வெல்லத்தை வந்து கரைச்சி எடுத்துட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பாசிப்பருப்பு நல்லா வெந்துருச்சு. இதை அப்படியே வெள்ளப்பாகில் வந்து சேர்த்துட்டு நல்லா கைவிடாமல் ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கிட்டாங்க. அடுத்து இன்னொரு அடுப்பில் சின்னதாக ஒரு குளிக்கரண்டி வச்சுட்டு அதில் 2 ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு குட்டி குட்டி பீஸாக கட் பண்ண தேங்காய் உள்ளே சேர்த்துட்டு அந்த நெய்யை நல்லா வறுத்து எடுத்துட்டாங்க. அதே நெய்யில் முந்திரி பருப்பு கிஸ்மிஸும் சேர்த்து வறுத்துட்டு வறுத்தெடுத்த எல்லாத்தையுமே பாயசத்தில் சேர்த்துட்டு கொஞ்சமாக ஏலக்காய் தூளையும் சேர்த்துட்டு இல்லை 1 ஸ்பூன் நெய்யும் 1 பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டாங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற 1 கப் திக்கான தேங்காய் பாலை அதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டாங்க. தேங்காய் பாலை கொதிக்க விடக்கூடாது, அதனால நம்ம தேங்காய் பாலை சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். ஸோ அவ்வளோதாங்க, தேங்காய் பாலோட ப்ரிப்பரேஷன் வந்து முடிஞ்சுது. இதை ஒரு பவுலுக்கு சர்வ் பண்ணிட்டாங்க. அவ்வளோதாங்க, பாசிப்பருப்பு பாயசம் செஞ்சாச்சு. இது இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். சூப்பருங்க. இதை இப்போ நான் டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். சூப்பராக இருக்குது. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான் நம்மளோட ஓணம் செலிப்ரேஷன் vlog வந்து முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். டாடா பாய் பாய். டாடா பாய் பாய். வாயை பாரு.